ஊர் சாத்தாங்குளம் மாட்டின்றவர் ஒரு போனவர் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணிக்கு என் மச்சனன்ட்ட ஃபோன் பண்ணி என்னைய வெட்டுவேன்னு சொல்லி என் பையனை வெட்டுவேன்னு சொல்லி என் கனவு என் பொண்டாட்டியை தாறுமாறாக அசிங்கசிங்கமாக பேசினார்கள். அது ஆடியோ இதெல்லாம் இருக்கிறது. அதுக்கப்புறம் நான் கம்பளைங்குறதுக்கு அப்புறமும் ராத்திரி மறுபடியும் வீட்டில் வந்து நிற்கும் போது மறுவாதிக்கு விரட்டி என்னை வெட்டுவா வாங்க அசிங்கசிங்கமாக அசிங்கமாக வாங்க மறுபடியும் சேசன் மறுபடியும் சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் அது 11 மணி மேலே அவங்க அண்ணன் தம்பி அவ்வளோ பெருமை வந்து அசிங்கசிங்கமாக பேசி என் வீட்டை அடித்து உடச்சி போட்டுட்டு நீ உனக்கு உயிரோடிச்சு கொளுத்துவேன் வாங்குவேன்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு வேறு கேஸ் கொடுத்து வச்சுருக்கேன். இன்னும் வரைக்கும் நான் வீட்டில் படுக்கலை. நைட்டு வெளியே தான் எங்கள் அத்தை வீட்டில் தான் படுத்துக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போக ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு என் பொண்டாட்டியும். என் சத்து நடவடிக்கைக்காகவும் அரசாங்கம் தான் நல்ல முடிவு எடுக்கணும். புகார் பண்ணியிருக்கேன். ஒரு காவலத்தில் ஒரு கேஸ் போட்டாங்க. இப்போ வந்து அவங்க உடனே ஆக்ஷன் எடுத்ததுனால இந்த சாத்தாங்க 2 இது நடந்துச்சு இல்லை பென்னிஸ் கொலை வழக்கு அதனால வேனுக்குன்னு காவல்துறை மாட்டின பழி வாங்குறாங்கன்னு சொல்லி அவங்க மேலேயே பணி செய்யாமல் தடுக்கிறாங்க. பயங்காட்டுற அளவுக்கு மாட்டின்னு வந்து சரியான நாடகம் நடிச்சுக்கிட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. சத்து வரி நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். முதலமைச்சர் அவரும் நடவடிக்கை எடுக்க சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏ பாபு சுல்தான் சாத்தாங்குளம் ஏவர்சங்க பொருளாளர் எக்ஸ் கவுன்சிலர்.